வேலியே பயிரை மேய்ந்தது போல் ஏரி நீரை மாசுபடுத்தக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் அரசு நீர்வள ஆதாரத்துறை மீன் வளர்க்க அனுமதி கொடுத்ததை மீறி அரசு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீர் ஏரியில் திறந்து விடப்படுவதால் மீன்கள் இறந்து நீரில் மிதக்கும் அவலம். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க புட்லூர் ஏரியில் மீன் வளர்க்க ஏலம் எடுத்தவர் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் புட்லூர் கிராமத்தைச் சார்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற புட்லூர் ஏரி மீன் ஏலத்தில் பங்கெடுத்து ஏலத்தொகை ரூபாய் 541,000 சரக்கு சேவை வரி உட்பட மொத்தம் 605,920 ரூபாய்க்கு ஒரு வருட கால ஏரியில் மீன் வளர்க்கும் நிலத்தை எடுத்துள்ளார். ஏலம் எடுத்த ஒரு மாதத்திற்குள் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் வந்ததால் ஊரடங்கு காலத்தில் ஏரியில் உள்ள மீனை பிடித்து விற்பனை செய்ய முடியாமல் இருந்தது. கடந்த 10 நாட்களாக ஏரியில் மீன் பிடித்து சில்லறை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக திடீரென ஏரியில் மீன்கள் செத்து மிதந்து அழுகி துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து ஏரியில் மீன் வளர்ப்பு ஏலம் எடுத்த சுகுமார் கூறுகையில், ஏலம் எடுத்து 4 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை சுமார் 20,000 மதிப்பிலான மீன்கள் மட்டுமே பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களாக அங்கும் இங்குமாக மீன்கள் இறந்து மிதந்த நிலையில் பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் கழிவுநீர் ஏரியில் கலப்பதை தெரியப்படுத்தியும் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கினால் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் விளைவாக கடந்த 2-3 நாட்களாக சுமார் 3 டன் அளவிலான மீன்கள் செத்து மடிந்து ஏரி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் ஏரியில் மீன் பிடிக்கும் ஏலம் எடுத்த எனக்கு 2-3 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஏரியில் நகராட்சி கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டுமெனவும், மேலும் உள்ளூர் மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரியை அசுத்தப்படுத்தாமல் காத்து ஏரியில் மீன் இறக்கும் நிலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுவித்தார்.